கோதுமாவினாலே சப்பாத்தி தான் அப்படிங்கிறத மாற்றி இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்லை ஸ்நாக்ஸு கூட இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெல்கம் டு எவ்ரி கிச்சன். இந்த ரெசிபிக்காக அரைக்கப்பளவு கோதுமாவை எடுத்திருக்கேன், அதே அரைக்கப்பளவு அரிசிமாவை எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக சூடேற அளவுக்கு வறுக்கணும். ஓரளவுக்கு சூடேறனா கோதுமாவில் உள்ள பிசுபிசுப்பு தன்மை போய் உங்களுக்கு மாவு ஒட்டாமல் அதே சமயத்தில் நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இந்த ரெசிபி ரெடி ஆகும். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மாவை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் முடிஞ்சால் நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணுங்கள், வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணீரை கொதிக்க விடுங்க, உப்பு நல்லா கரையணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் மேக்ஸிமம் கட்டியதும் ஃபார்ம் ஆகாது. நல்லா ஸ்மூத்தாக ப்ரெஷர் கொடுத்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதே மாதிரி எடுத்து உருட்டி பார்த்திங்கன்னா அழகாக உருட்ட வரணும். இப்போது மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இந்த மாவை ஊற விட்டுடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவு ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இதை இதே மாதிரி பொறுமையாக கையாலேயே பிசைஞ்சு எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒன்று போல் மாவு திரண்டு வரும். நல்லா ஸ்மூத்தாக மாவு பிழைஞ்சாச்சு. இதிலிருந்து உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்ஸுக்கு குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சிலிண்டர் ஷேப்பில் இந்த ரெசிபி செய்ய போகிறேன். மாவை உருட்டுறதுக்கு முன்னாடியே இந்த ரெசிபி செய்கிறதுக்காக இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ண விட்டுடுங்க. நம்ம அந்த கேப்பில் எல்லா மாவையும் இதே மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். இதை அப்படியே இட்லி தட்டுக்கு மாற்றிட்டு தண்ணீர் கோச்சிருச்சு. இட்லி பாத்திரத்தில் வச்சு லோ டு மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா சாஃப்டாக வெந்து கிடச்சிருக்கு. இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அடிகளமான கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிய விடுங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கிரீன் சில்லி, அதுக்கப்புறமா 1 கப் அளவு பொடி அரிஞ்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு க்ரீன் சில்லி பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சப்போஸ் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் க்ரீன் சில்லி ஆட் பண்ண வேண்டாம். ஃபைனலாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொழுக்கட்டையை இதே மாதிரி ஒவ்வொன்றா உதுத்து போட்டு உள்ளே ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 1 கப் அளவு துருவன தேங்காய், கொஞ்சமாக பொடி அரிஞ்ச கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இதே மாதிரி கொழுக்கட்டை உடையாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம எப்பயுமே கோதுமாவில் சப்பாத்தி சாப்பிட்ருப்போம், அரிசி மாவுனா கொழுக்கட்டை சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை ரெண்டு மாவையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டான ரெசிபி, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். குட்டீஸ் விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஸ்நாக்ஸ்ன்னு எப்போ வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe பண்ணுங்க. Thank you for watching.